हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल स्टोरी फोर इनकी नाम 1993 வந்த டர் அப்படிங்கற ஒரு சூப்பரான ஹிந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படனாலும் இப்ப பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இதுவரைக்கும் வந்த படங்களையும் சரி இனிமே வரப்போற படங்களையும் சரி ஒரு லவ்வர் தான் உயிருக்கு உயிரா லவ் பண்ற பொண்ண இந்த அளவுக்கு பயமுறுத்த வாய்ப்பே இல்ல அதனால தான் இந்த படத்துக்கு டர் அதாவது பயம்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स ஒருவேளை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனா அதோட காரணத்தை கமெண்ட் பண்ணீங்கனா கண்டிப்பா நான் என்னோட தவறுகளை திருத்திக்கிறேன் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயின் கிரண் ஒரு புல்வெளியில படுத்துக்கிட்டு அவங்க லவர் எழுதின லெட்டரை அப்படியே ரசிச்சு படிச்சிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு மழை பெய்யுது அதனால ஒரு இடத்துக்கு ஓடி போய் ட்ரெஸ்ஸை காய வைக்க ட்ரை பண்றாங்க அப்போ அவங்கள யாரோ மறைஞ்சிருந்து பாக்குற மாதிரி இருக்குது அடுத்த சீன்ல அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க லவர் சுனிலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது காலேஜ் மைக்ல இருந்து ஐ லவ் யூ கிரன்னு சொல்றாங்க அது சுனில் தான் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா போனா அவரை காணோம் நீ சரினாலும் இல்லைனாலும் நீ என்னோட கிரண் அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது ஆனா எவ்வளவு தேடியும் சுனில காணோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெயின்ல ஊருக்கு கிளம்பிட்டாங்க சுனில் இங்கதான் எங்கேயோ இருக்காரு ஆனா கண்ணுக்கே சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிரணை கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்ப யாரோ கிரணோட போட்டோ வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ கிரண் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சுனில காட்டுறாங்க இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ கிரணோட லவர் இவர் ஒரு நேவி ஆபீசர் அவர்கிட்ட அவரோட ஹையர் ஆபீசர் ஒரு குழந்தைய காப்பாத்துற ஆபரேஷனை குடுக்குறாரு சுனிலும் அதை சிறப்பாவே செஞ்சிடுறாரு இப்போ சிம்லால கிளம்பின கிரண் அவங்க அண்ணா அண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கே சுனில் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு கிரண் தான் செம கோபமா இருக்காங்க சிம்லா வரைக்கும் வந்துட்டு ஏன் என்ன பாக்கல அப்படின்னு கேட்க அவரும் நாங்க வரவே இல்லைன்னு சொல்லிடுறாரு அப்பனா அங்க வந்தது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது யாருன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இவர் தான் ராகுல் கிரணை ரொம்ப ரொம்ப சின்சியரா மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப பயங்கரமாவும் காதலிக்கிறாரு எந்த அளவுக்கு பயங்கரம்னு நீங்களே பாருங்க இது எத்தனை அடுக்கு மாடி கட்டணமோ தெரியல அதோட உச்சியில திண்டு மேல நின்னுக்கிட்டு ஒரு மூலையில இருந்து அடுத்த மூளைக்கு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா நடந்துட்டே போறாரு கையில ஒரு ரோஜா பூவை இதெல்லாம் பிச்சு வீசிக்கிட்டே அவ எனக்கு தான் அவ எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வராரு நல்ல வேலை அவ எனக்கு தான் சொல்லும் போது ரோஸ் பெட்டல் முடிஞ்சு போயிடுது திண்டும் முடிஞ்சு போயிடுது கூட ஒரு ஸ்டெப்புக்கு பெட்டல் இருந்தா கூட இந்த கதையே இருந்திருக்காது அடுத்த சீன்ல சுனில் கிரணை கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் குடியிருக்க போற புது வீட்டை காட்டுறாரு அப்படியே ஒரு சாங் அப்புறமா சுனில் கிரணை அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறவருக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டே வீட்டு காலிங் பெல்ல அடிக்கிறாங்க அப்ப கிரணோட முகத்திலேயே யாரோ இருட்டுல நின்னுக்கிட்டு டார்ச் அடிக்கிறாங்க இதனால இரிட்டேட் ஆன கிரண் யார் யாருன்னு கேட்டதுக்கு ஐ லவ் யூ கிரண் அப்படின்னு சொன்னதும் பயந்து போய் காலிங் பெல்ல வேக வேகமா விடாம அடிக்கிறாங்க இதனால கிரணோட அண்ணா கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு வந்துடுறாரு அவங்க அண்ணியும் என்னாச்சுன்னு கேட்க சிம்லாக்கு வந்தவன் இங்கேயும் வந்து என் மூஞ்சிலேயே டார்ச் அடிச்சான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஆளையே காணும் ஒரு வழியா சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா நைட் கிரண் தூங்கிட்டு இருக்கும் போது சிம்லால பாட்டு பாடின மாதிரி மவுத் ஆர்கன்ல யாரோ வசிக்கிறாங்க அதை கேட்டுட்டே படுக்கும்போது போன் அடிக்குது எடுத்தா ஐ லவ் யூ கிரண் அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு கட் ஆயிடுது அடுத்த நாள் காலையில போஸ்ட்ல கிரணுக்கு சிம்லால இருந்தப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் வருது இதை நான் எடுக்கவே இல்லையே அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க இப்போ ராகுல் அவரோட அம்மா கிட்ட போன்ல கிரணை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அவரோட அப்பா வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க ராகுல்னு கேட்டதுக்கு அம்மா கிட்டங்கிறாரு இதனால அவரோட அப்பாவோட முகமே மாறி போயிடுது உடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்க உங்க பையன் அவரோட அம்மா கிட்ட பேசுறதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு அவனோட அம்மா செத்து போய் 18 வருஷம் ஆகுதுங்கிறாரு இதுல இருந்தே தெரியுது ராகுல் கொஞ்சம் மனநல சரியில்லாதவர்னு இப்ப ராகுல் கிரண் பின்னாடியே போறாரு லிப்ட்ல கிரண் பின்னாடி இருந்தே ரசிக்கிறாரு ஆனா கிரண் சுனில பாக்க வந்திருக்காங்க லிப்டுக்கு வெளியவே நின்னு கிரணை கூட்டிட்டு போறத பாத்துட்டு ராகுல் செம்ம கடுப்பாகிறாரு அன்னைக்கு நைட்டு கிரண் தூங்கிட்டு இருக்கும் போது ராகுல் கால் பண்ணி அந்த சுனில் பின்னாடி சுத்துறத நிறுத்து அவன் உனக்கு பொருத்தமானவன் இல்ல நீ ஏன் கூட ஏன் பக்கத்துலதான் இருக்கணுங்கிறாரு இதனால கிரண் ரொம்பவே பயந்து போய் போனை வச்சிடுறாங்க திரும்ப கால் வருது ஆனா பயத்துல போனை எடுக்கவே இல்லை பெட்ரூம் போனும் ஹால்ல உள்ள போனும் மாத்தி மாத்தி அடிக்குது ஆனா கிரண் ரொம்பவே பயந்து போயிருக்கிறதால போனை எடுக்கவே இல்லை அப்ப திடீர்னு கதவை திறக்க மிரண்டு போய் பார்த்தா அங்க சுனில் தான் வந்திருக்காரு ஏன் போன் எடுக்கலன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் போன் பண்ணிட்டே இருக்கான்னு பயத்தோடவே சொல்றாங்க அதனால இதை பத்தி கிரணோட அண்ணா அண்ணி கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ண அவங்களும் நீங்க 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அடுத்த சீன்ல சுனில் கப்பல்ல நின்னுட்டு இருக்காரு அங்க ராகுல் வந்து நான் தான் கேப்டன் மெஹராவோட பையன் ராகுல்னு வலிய போய் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சுனில் கேட்டதுக்கு நான் காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க யாராவது காதலிக்கிறீங்களான்னு கேட்க அவரு பாவம் இவர் யாருன்னே தெரியாம ஆமா நானும் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணமும் ஆக போகுது அப்படின்னு வேற சொல்லிடுறாரு அன்னைக்கு இந்த விஷயத்த ராகுல் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்லி சுனில் ரொம்ப நல்லவன் அவன் கல்யாணம் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா அவன் எப்படி கிரணை கல்யாணம் பண்ணலாம் கிரணுக்கு கூட அவ யாருக்கு சொந்தம்னே தெரியல நான் அவளுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறேங்கிறாரு. இப்போ கிரண் ஸ்விம்மிங் பூல்ல நீந்திட்டு இருக்காங்க. நீந்தி முடிச்சுட்டு வெளியே வரும்போது யாரோ 4-5 தடவை அவங்கள திரும்ப தண்ணிக்குள்ள இழுத்து விடுறாங்க. ஒரு வழியா வெளியே வந்து பார்த்தா சுனில் தான் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. இதுல கிரண் ரொம்ப பயந்து போயிட்டதால சுனில் அவங்கள ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இத ராகுல் மேல இருந்து பார்த்துட்டு கொலவெறி ஆகுறாரு. அடுத்த சீன்ல கிரணோட பர்த்டே. கிரணோட அண்ணா அண்ணி சுனில் எல்லாருமா கேக் வெட்டி ஊட்டிட்டு இருக்கும் போதே கரண்ட் போயிருது. கேண்டில் எடுக்கிறதுக்காக எல்லாரும் உள்ள போக அப்ப யாரோ கிரண பின்னாடி இருந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுனே கிரண் அது சுனில் தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்புறமா ஹாப்பி பர்த்டே கிரண், ஐ லவ் யூ கிரண் அப்படின்னு சொன்னோடனே கதறிக்கிட்டே வீட்டுக்கு ஓடி போய் சுனில ஹக் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா அந்த டயத்துல மாடியில இருந்து அந்த பாட்டு கேட்க இதுதான் அந்த சிம்லால பாடின பாட்டுன்னு சொன்னேன்னு சொன்னோடனே சுனில் வேக வேகமா அங்க போறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல, ஒரு டேப் ரெக்கார்டர் தான் பாடிட்டு இருக்குது. இப்பதான் எல்லாருக்குமே சீரியஸ்னஸ் புரியுது போல. போலீஸுக்கு போகலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சுனில் கிளம்புனோடனே மறுபடியும் ராகுல் கிட்ட இருந்து கால் வருது. இந்த வாட்டி கிரணோட அண்ணன் தான் போன் எடுக்கிறாரு. கிரனுக்கு அவளோட கிஃப்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிடும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. பார்த்தா சுனில் போன கால பிரேக்க காணோம், எப்படியோ முட்டி மோதி ஒரு மரத்துல விட்டு தப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் எல்லாருமே போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போன் வந்தோடனே நான் சொன்ன மாதிரி பேசுன்னு சொல்ல கிரணோ நான் உன்னை பார்க்கணும்னு ராகுல் கிட்ட சொல்றாங்க. ராகுலும் இது ரிஸ்கா இருந்தாலும் உனக்காக ஓகேன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாரு. கிரணோ அங்க 4 மணிக்கே வந்துடுறாங்க. ஆனா 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா கூட ராகுல் பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டு கிரணை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. 4:30 மணி ஆகியும் யாருமே வரலன்னு சரி யாருமே கூட வரல போல போய் எல்லாரும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணி பக்கத்துல வர பார்க்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதாலவோ என்னவோ தூரத்துல கிரணை வாட்ச் பண்ணிட்டு இருந்த சுனில திரும்பி பார்த்துடுறாங்க. இதை ராகுலும் நோட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட் ராகுல் கால் பண்ணும்போது அவரோட நம்பரை ட்ரேஸ் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரும் பக்கத்திலே இருக்காரு. கூட கொஞ்ச நேரம் பேசுங்க அப்பதான் காலை ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். கிரணும் சரின்னு சொல்லிட்டு சுனில் அங்க நின்னது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகுலும் நாளைக்கு ஹோலி உன்னை நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு பார்த்தா அது அவங்க வீட்டு பெட்ரூம் நம்பர். அடுத்த நாள் ஹோலியை ஜாலியா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கொட்டடிச்சவங்க வந்து நின்னு காசு கேக்குறாங்க. கிரண் சுனில் கிட்ட காசு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் தர சுனில் வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அந்த கொட்டடிக்கிறவங்கல்ல லாஸ்ட்ல தான் ராகுல் நின்னுட்டு இருக்காரு. எல்லாரும் போனதும் ராகுல் கிரணோட கையை பிடிச்சு ஹோலி முபாரக், ஐ லவ் யூ கிரண்னு சொல்லி மூஞ்சில ரங்கோலி பவுடரை பூச கிரண் கத்துன கத்துல வீட்டுக்குள்ள போன எல்லாருமே ஓடி வராங்க. அண்ணா அண்ணி சுனில் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள ராகுல் ஓடி போக சுனில் பின்னாடியே துரத்திட்டு போறாரு. ராகுல் ஒரு சர்பத் வண்டியை இழுத்து விட்டுட்டு ஓட சுனில் அந்த வண்டியிலிருந்து ஒரு சர்பத் பாட்டில் எடுத்து ராகுலோட பின்மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிடுறாரு. எப்படியோ தப்பிச்சு போன ராகுல் மண்டையில வலிஞ்சிட்டு இருந்த ரத்தத்தை ஒரு வெள்ளை துணியில தொடச்சு இதுல இருக்க ஒவ்வொரு சுற்று ரத்தத்துக்கும் சுனில் பதில் சொல்லியே ஆகணும்னு எழுதி கிரணுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அதை பார்த்த கிரண் மறுபடியும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இதனால உடனே கிரணுக்கும் சுனிலுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த கல்யாண பத்திரிக்கையை கேப்டன் மெஹராவுக்கு வேற எடுத்துட்டு போய் கொடுத்து ராகுலையும் கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை ராகுல் பார்த்த உடனே நேரா அவங்க அம்மா கிட்ட போய் கிரணோட உயிருக்கு ஆபத்துமா அவரை காப்பாத்தணும்னு சொல்லி கூட கொஞ்சம் மெண்டல் ஆயிடுறாரு. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரையில சுனில சுட ட்ரை பண்றாரு. ஆனா குறி தப்பிடுது. அதனால ராகுல சுனில் விரட்டி பிடிக்க கரெக்டா அந்த நேரத்துல ஒரு கார் அவரை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுது. உயிருக்கு போராடி ஓரளவுக்கு குணமாகிட்டு வர கிரணுக்கு ஒரே குற்ற உணர்ச்சி ஆகிடுது. தன்னாலதான் சுனிலோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சுன்னு சொல்லி ஊரு விட்டே போக பாக்குறாங்க. ஆனா சுனில் கிரணை தடுத்து கையோட கூட்டிட்டு போய் கல்யாணமே பண்ணிக்கிறாரு. இதனால பைத்தியம் ஊத்தி போன ராகுல் கத்திய வச்சு கிரண்ணு தன்னோட நெஞ்சில எழுதிக்கிறாரு. அடுத்த சீன்ல கிரண் சுனில் 2 பேருமே புது வீட்டுக்கு போறாங்க. அங்கே செக்யூரிட்டிக்காக 2 கான்ஸ்டபிளை விட்டுட்டு இன்ஸ்பெக்டரும் கிளம்புறாரு. அவங்கள லிஃப்டில் வர சொல்லிட்டு சுனில் கிரணை தூக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்காக படியேறிட்டே போகிறாரு. இதெல்லாம் ராகுல் மேலேருந்து எட்டி பார்த்துட்டு நேராக போய் லிஃப்ட் ஒயரை கட் பண்ணி விட 5-6 மாடியிலேருந்து அந்த 2 கான்ஸ்டபிளோ லிஃப்டோட கத்திட்டே கீழே விழுந்து இறந்துடுறாங்க. சுனில் கிரணை வீட்டுக்கு போக சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா அவங்க 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. மேலேருந்து கிரண் வேற சுனில் அப்படின்னு அலற அங்க போய் பார்த்தா ஷாதி முபாரக் கிரண், அதாவது திருமண வாழ்த்துக்கள் கிரண், ஐ லவ் யூ கிரண் அப்படின்னு வீடு முழுக்க ரத்தத்தால் எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு கிரண் பேயறிஞ்ச மாதிரி நடந்து வர சுனில் கிரணை பிடிச்சி உழுக்குறாங்க. ஆனா அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப நடு ராத்திரி எந்திரிச்சு அலற ஆரம்பிச்சிடுறாங்க. சுனில் ஓடி போய் பார்த்தா பெட்டுக்கு கீழே உட்காந்து பயந்துட்டு இருக்காங்க. சுனில் கிரணை சமாதானப்படுத்த மறுபடியும் அங்க பாரு फोन अड़क सतम केकलिया अब मरबड़ी मरटें सुनील फोन वे एटी ना फोन वे डिस्कनेक्ट पड़िटेदा कुछ निदान वरांगा पोल अयो ना पैत्यम पोल रोम भयमा कापा सुनील हक पड़े आल आरमचा इतना सुनील किरण हनीमून कूटा मुड़ी पड़ा एयरपोर्ट गोवा की टिकेट अगाम स्विट्जरलैंड किंबा सुनील नैचा मारिये राहुल एयरपोर्ट वह अब नील कणीला विदो कदल मिस्टर अंड मिसेस मल्होत्रा गोवा पेरिंजी गोवा के अगे होटल होटल एरी इी रेम पी विसार आना अगे ताने अभी गोवा विकिंग और फ्रेंड मीट पड़ा अपरमा एवलो कल तुरंत ऊर के वंडरा इो किरणोड फैमिलियोड ना कैप्टन मेहरावोड पையன் फैमिली फ्रेंड आयिट्रारु विक्की किट्टे और कॉल वरुदु लव फेलियर कुडिच्चु कुडिच्चु कोडल वेंदु राहुल हेल्प पोल आना राहुल अप्पडिये तोंग विट्रारु नान किरण लव पण्ण कल सूसैड पड़िक्रेन एलि वैसे वीडा किरणोड फोटोस लेटर्स एलाते परपिटे पोलिस पातीटे विक्की दा किरणोड लवर नैचरा विषयते इंस्पेक्टर किरण वीटल सोल्ल वर्रप्पो राहुल अंगदा इरुक्कार तगवल सोन्न उडने सरी नाम स्विट्जरलैंड फोन पड़ी सोल्ला अब किरणोड अन्ना वाय विटा इतना राहुल ना पेट वरें किमी वासल कट निकटे अगर रेपेरा उठ कोन नंबर वासी काटिटा அதை பார்த்த உடனே ராகுல் ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் என்ன சந்தேகமே வேண்டாம், ராகுல் சிசி கிளம்பிட்டாரு. அங்க ஸ்விட்சர்லாந்துல கிரணும் சுனிலும் ஹனிமூன் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அந்த டெரர் லவரும் செத்துட்டான்னு தகவல் வந்தனே ரொம்ப நிம்மதியா என்ஜாய் பண்றாங்க. அங்க ராகுல் அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு தடவை கிரண் சுனிலுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கட்டி விடுறாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்னு ஒரு பட்டன் அமுக்குனதும் சுனிலுக்கு சிக்னல் வருது. அதே மாதிரி சுனில் ஒரு பட்டன் அமுக்குன உடனே கிரணுக்கு சிக்னல் வருது. அப்புறமா ஒரு ஹோட்டல் பார்ட்டில டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ராகுல் சுனிலுக்கு பின்னாடி போய் அவரை டச் பண்ணனே அவர் ராகுலை ஓங்கி அடிச்சிடுறாரு. பாத்தா அவர் கேப்டன் மெஹராவோட பையன் ராகுல்னு தெரிஞ்சோனே சாரி சொல்லிட்டு கூட்டிட்டு போய் கிரணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ராகுலை பார்த்தோனே ராகுல் உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா, இவன் எங்கள் காலேஜில் தான் படித்தான்னு சொல்கிறாங்க. அப்படியே மறுபடியும் ரெண்டு பேருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளர்த்துக்கிறாரு. அடுத்த மீட்டிங்கில் நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சுனில் கேட்க கிரண் ராகுல் காலேஜ் டேஸ்லேயே ஏதோ ஒரு பொண்ணை ரொம்ப ரொம்ப டீப்பாக லவ் பண்ணான். எல்லாரும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது யாருன்னே ராகுல் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து சொல்லு அப்படின்னு சுனில் கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ங்கிறாரு. ஆனால் ராகுல் இப்போ கூட எனக்கு சான்ஸ் இருக்குது, நான் பேசாமல் அவளோட ஹஸ்பண்டை போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவர் ஏதோ காமெடி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு எல்லாரும் செமையாக சிரிக்கிறாங்க. அப்புறம் ஒரு தடவை மூணு பேருமா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சில பேர் அவங்கள பார்த்துட்டு ஒரு பொண்ணுக்கு ரெண்டு ஆளாகும், கொஞ்சம் எங்களையும் கூப்பிட்டா நாங்களும் வருவோம்லன்னு சொல்ல சுனில் ராகுல் ரெண்டு பேருமே போய் சண்டை போடுறாங்க. ஆனால் ராகுல் அவங்கள வெறித்தனமாக அடிச்சே கொல்ல பார்க்குறாரு. சுனில் தான் தடுத்து கூட்டிட்டு போறாரு. இதை பத்தி சுனிலும் கிரணும் தங்கி இருக்கிற காட்டேஜ்ல வச்சு மூணு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ராகுலுக்கு அப்படியே கோபம் கொப்பளிக்குது. ஏன் முன்னாடி எந்த பொண்ணை அவமானப்படுத்தினாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி ராகுலை கூல் பண்ணலான்னு உனக்கு ஒரு பீர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சுனில் உள்ள போக கிரணோட அண்ணா அப்பதான் கால் பண்றாரு. அவர்கிட்ட யதார்த்தமா ராகுல் இங்க வந்ததுல இருந்து செம்ம ஜாலியா இருக்குன்னு சுனில் சொல்ல கிரணோட அண்ணன் எந்த ராகுல்னு கேக்குறாரு. அதுக்கு சுனிலும் கேப்டன் மெஹராவோட பையன்னு சொன்னோன்னே அவரும் யதார்த்தமா அந்த பையனா, நீங்க ஸ்விஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு கூட அடிக்கடி நல்லா பேசிட்டு இருந்தானே அந்த தம்பி சுவிட்சர்லாந்து போறத பத்தி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையேன்னு யதார்த்தமாவே போட்டு கொடுத்துறாரு. அதனால சுனிலுக்கு செமையா சந்தேகமாகிடுது. சரின்னு பீரை வச்சுட்டு ஒரு விஸ்கி பாட்டில எடுத்துக்கிட்டு போய் நாங்க ரெண்டு பேரும் சரக்கடிக்க போறோம்னு சொல்லி கிரண் அனுப்பி வச்சுட்டு சுனில் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிட்டு அதையும் குடிக்காம ராகுலுக்கு ஃபுல்லாக ஊற்றி விட்டுறாரு. ஆனால் அப்போ கூட எத்தனை வாட்டி கேட்டாலும் ராகுல் லவ் பண்ணுற பொண்ணு பேரை சொல்லாட்டி கூட அவரோட டவுட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. ராகுல் மட்டையான உடனே உன்னோட ஹோட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நீங்களே தங்கிடுன்னு சொல்லி தங்க வச்சுட்டு கிரணை எழுப்பி ரகசியமாகவே உடனே கிளம்பு, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. காலையில தூங்கி எழுந்திருச்ச ராகுல் சிம்லால அவர் பாடின பாட்டை யாரோ மவுத் ஆர்கனில் வாசிக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஒரே ஷாக் ஆகி காட்டேஜ் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே ஒரு ஈ காக்காவை கூட காணோம். அப்படியே தடன்னு ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ளே போக அங்கே சுனில் மவுத் ஆர்கனில் அந்த பாட்டை வாசிச்சுக்கிட்டே வர்றாரு. இந்த பாட்டை நீ தானே வாசிச்ச அப்படின்னு ராகுல் கிட்ட கேட்டோடனே ராகுல் ஆமான்னு சொல்லோடனே ஒரே அடி. நீ தானே கார் பிரேக் வயரை கட் பண்ண, நீ தானே லிஃப்ட விழ வச்ச, நீ தானே கிரண்ணை டார்ச்சர் பண்ண அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்க ராகுல் ஒன்னொன்னுக்குமே ஆமா ஆமான்னு சொல்ல சொல்ல சுனில் அவரை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு. கடைசியில என்ன அடிக்காத சுனில் அப்படின்னு காலை பிடிச்சு கெஞ்சி கதற சுனில் ஒரு செகண்ட் தான் இறக்கப்படுறாரு. அவ்வளோதான், கத்தி எடுத்து ரெண்டு வாட்டி சதக்கு சதக்குன்னு சுனில ராகுல் குத்திட்டு அதுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல கிரண் இருக்க போட்டுக்கு போக கிரண் சுனில் எங்கன்னு கேக்குறாங்க. அவன் இனிமே வரமாட்டான், நான் அவனை கொண்டுட்டேங்கிறாரு. கிரண் டென்ஷன் ஆகி கத்த ஐ லவ் யூ கிரண் அப்படின்னு சொன்ன உடனே இவன் தான் அந்த டார்ச்சர் பண்ற லவர்னு புரிஞ்ச அந்த செகண்ட்லயே பொசுக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறமா தண்ணியை தெளிச்சு தெளிய வச்சு அவர் கிரணை எவ்வளோ லவ் பண்றேங்கிறத விளக்கி கூடவே சுனிலையும் கொண்டுட்டதா சொல்லி நாம ரெண்டு பேரும் இப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிரணை அவரோட அம்மாவோட புடவை கொடுத்து கட்டிட்டு வர சொல்றாரு. ஆனா கிரண் ராகுல் மேல போட்டுக்கு போன உடனே பின்னாடியே நைஸா வந்து ரூமோட சாவியை எடுத்துட்டு போய் கதவை பூட்டி வச்சிடுறாங்க. இவன் எவ்வளவு நேரம் தான் உள்ள இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ராகுலும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நைட்டும் ஆகிடுது, மழை வேற வந்துருது. அப்ப ரூம்குள்ள இருக்கிற கிரண் போட்டிருந்த வாட்ச்ல சிக்னல் வருது. இதனால சுனில் உயிரோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வெளியே மழையும் வந்ததால ராகுல் கீழே வந்து ரூம் கதவை உடைச்சு கிரணை இழுத்துக்கிட்டு வர்றாரு. அப்போ அங்க சுனிலும் வந்துட ரெண்டு பேருக்கும் பயங்கரமா ஃபைட் நடக்குது. இதுல சுனில் ராகுல பொட்டு பொட்டுன்னு சுட்டு தள்ள கடைசியா ஒரு தடவை ஐ லவ் யூ கிரன்னு சொல்லிக்கிட்டே ராகுல் போய் சேர்ந்துடுறாரு. இப்ப சுவிஸ்ல ஹனிமூனா மட்டும் இல்ல வில்லனையும் சேர்த்து முடிச்சு கட்டிக்கிட்டு இந்தியா வந்துடுறாங்க சுனிலும் கிரணும். இந்த படம் 1993ல ஏகப்பட்ட அவார்டுகளை வாங்கி குமி குமின்னு குமிச்ச படங்க. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க. கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய படங்களை உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.